ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தர்பார். இது மக்கள் தர்பார். நான் உங்கள் விஜய் ராமநாதன். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் காட்டமாக தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்க போகுது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா 2026 வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோட நிலைமை என்ன, அது இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கார். அது மட்டும் இல்லை, திமுகவில் அவர் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கார். அவர் நேற்று ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காப்ல. இந்த சம்பவம் நடந்தது விருதுநகர் பாலவனத்தம் கிராமத்தில். ஒரு அமைச்சர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி மனு கொடுக்க போயிருக்காங்க. இப்போ அந்த அமைச்சர் வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த பெண்மணி வந்து மனு கொடுக்க போனதுனால அவங்க பேசுறது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு தலையில் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த கலெக்டர்ஸோட முன்னாடி தான் அந்த பொண்ணோட தலையில் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் எவ்வளோ கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கே நான் வந்து யாரை தண்டிப்பேன்னு சொன்னீங்கன்னா, அங்கே கலெக்டர்ஸாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில மொன்னனாயிங்க. எஸ் ஒரு சில மொன்னனாயிங்க. அவங்கள தான் நான் வந்து திட்டுவேன். ஏன்னா அமைச்சர் தான் திமிரில் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த கலெக்டர்ஸ் வந்து 5 வருஷத்தில் அவங்களோட கலெக்டர் பதவி விட்டு போகாது. ஸோ தைரியமாக சொல்லலாம் சார், இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லவில்லை? ஏன் அவங்க மௌனமாக இருந்தாங்க? நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அங்கே வந்து அவங்களோட மனைவியோ அவங்களோட குழந்தையோ யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சும்மா இருப்பாங்களா? நான் வந்து இது இப்போ கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நாளைக்கு உங்கள் மனைவி அங்கே போகலாம், அங்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரலாம். ஏன் மனைவி, ஏன் குழந்தை, அவங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். என்னங்க அது? இனிமேல் 2026 வரைக்கும் அந்த அடி, அந்த அந்த ஆள் கொடுத்த ஒவ்வொரு அடிக்கு அர்த்தம் என்னன்னா, அது வந்து அந்த பெண்மணி தலையில் அடிச்சது கிடையாது. 2026 வரைக்கும் மக்கள் வெறும் அடிமைகள் தான் அப்படின்னு காட்டுறதுக்கான அடி தான் அது. இனிமே மக்களோட நிலைமை இதுதான். இனிமே எவனாவது மனுகணும்னு கூட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மவன தலையில அடிப்போண்டா அப்படின்னு இன்டைரக்டா காட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்துட்டு அதிமுக அரசுல இந்த மாதிரி அமைச்சர்கள் செஞ்சது இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு செஞ்சது இல்லைங்க. நம்மளால கிளியரா சொல்ல முடியும் இந்த அளவுக்கு பண்ணது இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? திமுக கண்ட்ரோல்ல மீடியா இருக்கு. இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த டைம்ல அவங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா திமுகவோட ஐ டி விங், திமுகவோட மீடியா சேனல்ஸ் நம்மளை தோலை உரிச்சு தொங்க விடுவாங்கன்னு. ஆனா திமுக காரங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற ஃபேமஸான எல்லா யூடியூப் சேனல்ஸும், எல்லா செய்தி சேனல்களும், எல்லா டிவி சேனல்களும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால செய்தி வெளியில போகாது. அதையும் தாண்டி எவனாவது ஒருத்தர் செய்தி போட்டான்னா, நீ சங்கி, நீ மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன், நீ வந்து எப்போ பார்த்தாலும் திமுக பற்றி மட்டும்தான் பேசுகிற, நீ பாஜக பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னு இவங்களே ஐடிவிங்கில் இருக்கிற ஒரு சில அல்ல கைங்களை வைத்து இவங்களே வந்து மக்கள் மனசில் நஞ்ச விதப்பாங்க. இவன் வந்து பாஜக கைகூலி, இவன் வந்து பார்ப்பனியத்துக்கு சொம்படிக்கிறவன் அப்படின்னு சொல்லி எந்த யூடியூப் சேனல் இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறாங்களோ அந்த யூடியூப் சேனல் இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கும் மேல என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த சேனல் இவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குதோ அந்த சேனல்ல வர்ற வீடியோஸ் அது வந்து மக்கள் கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு எச்சத்தனமான வேலைகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதுதான் இவங்களோட கேவலமான புத்தி, தரங்கட்ட புத்தி. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றதான் மக்கள் நம்பணும். இவங்க ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு சில செய்தி சேனல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுதான் மக்கள் வந்து பார்க்கணும், அதை தான் நம்பணும். ஸோ இந்த திமுகவில் இருக்கிற
அமைச்சர்கள்லாம் இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ணுவாங்க, கேவலமான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க? ஏ, நம்ம என்ன பண்ணாலும் என்ன மக்களுக்கு இதெல்லாம் தெரிய போகிறதில்ல. நம்மளோட ஐடி விங் வந்து சூப்பராக வேறு லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. இதையும் தாண்டி எவனாவது ஒருத்தன் நம்ம வந்து நமக்கு எதிராக பேசுகிறான்னா, ஒன்று அவனோட யூடியூப் சேனலை முடக்கணும். அவன் வந்துட்டு கேள்வி கேட்டான்னா அந்த கேள்வி கேட்குறது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்க்கணும். அதுக்கும் மேலே போனான்னா அவன் வந்து திமுக, அவன் வந்து பாட்மணியத்துக்கு சொம்படிக்கிறவன், அவன் வந்து பாஜகவன் கைக்கூலி அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டோன்னா முடிச்சலாம். அதையும் மீறி ஏதாச்சுன்னா என்ன போடுறா, நம்ம அரெஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். அவன் அவன் மேலே வந்து நம்ம வந்து சட்டம் பாயும், பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ சட்டம் நம்ம சட்ட பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு திமுகக்காரங்க நினைக்கிறாங்க. அந்த அம்மாவோட தலையில் விழுந்த அடி வந்து அந்த அம்மாவோட தலையில் விழுந்தது கிடையாது, ஒவ்வொரு தமிழனோட தலையில் விழுந்த அடி. தயவு செய்து இது வந்து ஒரு தனி மனிதன் செஞ்ச வேலைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ ஒரு அமைச்சர், அவர் வந்து ஏதோ ஒரு பையன்கிட்ட, ஏப்பா அந்த செருப்பு கொஞ்சம் கழட்டி விடுப்பான் சம்திங் லைக் தட், அது மாதிரி கேட்டார். இங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸும் இதை பற்றி பேசி 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 கடைசியில் என்ன ஆச்சு, அந்த ஆளை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இதை பற்றி யாருமே பேசவில்லை. எந்த தமிழ் கேள்வியும் பேசலை. குரலற்றவர்களின் குரல் பெரிய பருப்பு மாதிரி பேசுகிறான், அவன்லாம் பேசவே இல்லை. நம்ம புருடா ஆளை காணோம், நம்ம செம்பிளாக்கா அந்த அந்த அம்மையாருக்கு வந்துட்டு அந்த மாவளை இந்த மாவளைன்னு கூப்பிட தான் டைம் இருக்குது. கெட்ட வார்த்தை பேசுறதும் அநாகரிகமாக பிஹேவ் பண்றதும் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும், மக்களுக்காக குரல் கொடுக்க தெரியாது. யாருமே பேசல. பேசுவாங்க எப்ப தெரியுமா, திமுக காரங்க கோபாலபுரத்துல இருந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆளுக்கு எகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க, இந்த ஆளோட பதவியை வந்து பதவி பறிக்கப்படும், அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பேசுவாங்க. இதையும் தாண்டி ஒருவேளை இந்த விஷயத்தை பற்றி பேசுறாங்கன்னா எப்படி பேசுவாங்க தெரியுமா? இப்போ திமுக காரங்க செஞ்சது தவறுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதிமுக காரங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா, பாஜக காரங்களுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா, உனக்கு தகுதி இருக்கா, இவனுக்கு தகுதி இருக்கா இப்படின்னு இவ்வளவுதான் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, பள்ளுபடாத மாதிரி பேசுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 2026 வரைக்கும் நம்ம நிலைமை இதுதான், அடிமையாக தான் வாழணும். ஒருவேளை 2026 நம்ம உயிர் போச்சுன்னா அடிமையாகத்தான் சாவணும். ஏன்னா திமுக காரங்க அந்த அம்மா தலையில் விழுந்த ஒவ்வொரு, திரும்பவும் சொல்கிறேன், அந்த அம்மா தலையில் விழுந்த ஒவ்வொரு அடியும் அந்த அம்மா தலையில் விழுந்தது கிடையாது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனோட தலையில் விழுந்த அடி. நீங்கெல்லாம் எங்களுக்கு வெறும் அடிமை தான்டா, கேள்வி கேட்கக்கூடாதுடா அப்படின்னு ஒவ்வொருத்தனோட தலையில அடிச்சு திமுக அடிச்சாட்டி என்ன நடக்க போகுது எனக்கு சத்தியமா தெரியல. பாவம், இப்போ நான் இவ்வளோ பேசுறேன்ல, ஒரு அமைச்சரை பார்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா, இப்படியெல்லாம் பேசலாமான்னு சொல்ல முடியாது. என் சேனல் முடக்கப்படலாம், என்ன அரெஸ்ட் பண்ணப்படலாம், ஏன் எனக்கு வந்து பாஜக கிடையாது, யார் சப்போர்ட்டும் கிடையாது, மக்கள் சப்போர்ட் தவிர ஒவ்வொருத்தன் சப்போர்ட்டும் இல்லை. நாளைக்கு நான் உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, வரலாறு புரட்டி பாருங்க. இப்போ இதில் இன்னொரு கேள்வி இருக்கு, இப்போ இந்த அளவுக்கு மீடியா இருக்கு, இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணாலே சோஷியல் மீடியாவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆன் தி ஸ்பாட் வருது. இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மீடியா சேனல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா ஆக்டிவாக இல்லை, அப்படிலாம் என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க. ஆனால் இப்போ மீடியா ஆக்டிவாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம், அதுதான் என்ன பிரயோஜனம், என்ன மானா பிரயோஜனம், ஒரு 3-4 கத்துவோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், கடந்து போவோம். ஆனால் தயவு செய்து இதெல்லாம் மறக்கக்கூடாது, அந்த அம்மா தலையில் விழுந்த ஒவ்வொரு அடியும் சத்தியமாக மறக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு உங்கள் தலையில் விழலாம், உங்கள் மனைவி தலையில் விழலாம், உங்கள் குழந்தைங்க தலையில் விழலாம், உங்கள் ஃபேமிலி தலையில் விழலாம். ஏன்
திமுகக்காக 200 ரூபாய்க்காக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேக்கான மெசேஜஸ் போட்டுட்டு ஒவ்வொருத்தனோட அசிங்கப்படுத்துறீங்க, ஒவ்வொருத்தனை வந்து கேவலமாக பேசுறீங்களா? உங்கள் குடும்பத்து தலையிலையும் விழலாம். வீடியோ முடிக்கிற முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிடுறேன். இனிமேல் நம்ம சேனலில் திமுக செய்கிற தவறான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம், வேற எதுவும் பேச போகிறதில்ல. நினச்சிக்கோ நான் பிஜேபி காரன், நோ இஷ்யூஸ். நினச்சிக்கோ நான் நாம் தமிழர்னு, நான் வந்து பாட்மணியத்துக்கு சொம்படிக்கிறவன் சங்கி நினச்சிக்கோ. ஆமாடா நான் சங்கி தான், நான் பெருமையாக சொல்வேன் நான் சங்கின்னு. உங்களை மாதிரி ஒரு அநாகரிகமாக மிருகத்தனமாக வேலை பார்க்கறதோட சங்கியா இருப்பதே மேல். என்னதான் இருக்கு சங்கி? நான் சங்கி தான்டா. ஆனா இனிமே நம்ம சேனல்ல நீங்க வீடியோ பாருங்க, பார்க்காம இருங்க, ஐ டோன்ட் கேர். ஆனா நம்ம சேனல்ல திமுக செய்யற ஒவ்வொரு கேவலமான விஷயங்களும், இந்து மதத்துக்கு எகெயின்ஸ்டா நடக்கிற ஒவ்வொரு கேவலமான விஷயங்களும் நம்ம பேசுவோம், தோலை உரிச்சு தொங்க விடுவோம். இருக்கோம் எடுக்க மாட்டாரு கேட்டு தெரிஞ்சு போறது நீங்க ஒன்று.